Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிளகாய் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு தேவையான ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீட் வாக்கில கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ 5 டு 6 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ ஒரு பக்கம் தோரம்பயிறு வேக வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சோ இங்க பாருங்க, இந்த அளவுக்கு குக் ஆயிருக்கணும் தோரம்பயிறு. சோ அப்பதான் சாம்பார் ரெசிபி நல்லா இருக்கும். ஸோ இப்போ மிளகாய் சாம்பார் செய்யறதுக்கு நம்ம தேவையான பொருள் பார்க்குறோம். இப்போ நம்ம எப்படி சேர்த்து சொல்லிட்டு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி நான் வந்து அதில் கடாயை வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் அதில் வந்து நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஆல் பட்டன் ஆல்மோனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் அது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கடுகு சேர்க்க போகிறோம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் 2-3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். ஸோ காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டதும் அது கூட வந்து நம்ம கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா வெங்காயம் சேர்த்தாச்சு. இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குது சொல்லிட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இதுக்கப்புறம் வந்து இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா வந்து கட் பண்ணி வச்ச 5 to 6 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இது கூட நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா பழமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் தக்காளி சேர்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், தக்காளி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கிறதுக்காக, வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்காக நான் அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இருங்க, நான் சேர்க்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். முன்னாடியே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்தா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் வந்து லாஸ்ட்டில் சேர்க்குறேன். நம்ம எப்பவுமே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் லாஸ்ட்டில் சேர்க்கும்போது அது க்ரீனாகவே இருக்கும். ஸோ அது நல்லா குழம்புல நல்லா கலராக தெரியும். அதனால தான் நான் எப்பவுமே லாஸ்ட்டில் சேர்ப்பேன். இப்போ இது கூட நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது வந்து மிளகாய் சாம்பார். ஸோ இதில் மிளகாய் மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். கலருக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட வந்து நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. பெருங்காயத்தூள் சேர்த்து இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் வாசனைக்காக மட்டும் சேர்க்கறது இல்லை. ஸோ பெருங்காயத்தூளில் நிறைய நன்மைகள் இருக்குது, அதுக்காகவும் சேர்த்துக்கிறோம். இப்போ நான் வந்து வேக வச்ச அந்த பருப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ கட்டியாக இருக்குது. ஸோ இது கூட வந்து நான் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த பயிர் வேக வச்சு அந்த இதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அதையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு திக்காக வேணுனாலும் நீங்கள் திக்காகவே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் வந்து தண்ணியாக சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து கருவேப்பிலையெல்லாம் க்ரீன் கலராகவே இருக்குது பார்த்தீங்களா. முன்னாடியே சேர்த்துருந்தால் அதனோட கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் வந்து எப்பவுமே லாஸ்ட்டாக சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இதை ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. ஸோ இதில் வந்து நான் ஒரு மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடுறேன். இதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் அளவு புளியை வந்து நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து சாம்பார் கொதிச்சுத்தான் சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு. இப்போ இந்த டைமில் வந்து இது கூட நம்ம அந்த ஊற வச்ச புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம்.
ஸோ நான் ஊற வச்ச புளியை வந்து கரைச்சி சேர்த்துட்டேன். இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மறுபடியும் இதை வந்து பிளேட் போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வந்து இதை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். ஸோ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம், இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு சொல்லிவிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிளகாய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படி சொல்லிவிட்டு. சாப்பாடு கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா, இது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரைலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.